वेलकम टू जनरल नॉलेज क्लास 10 समचर मैथ्स ज्योमेट्री यूनिट एक्सरसाइज 4 सम नंबर 8 क्वेश्चन नंबर 8 ऑन ईमू व्हिच इज 8 फीट टॉल स्टैंडिंग एट द फुट ऑफ ए पिलर व्हिच इज 30 फीट हाइट इट वॉक्स अवे फ्रॉम द पिलर द साइड ऑफ द ईमू फॉल्स बियॉन्ड ईमू What is the relation between the length of the shadow and the distance from the emu to the pillar? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈமு அதோட வளர்த்தி 8 ஃபீட்டு அது ஒரு 30 ஃபீட் ஹைட் உள்ள ஒரு பில்லர் கிட்ட நிற்கிது அங்கேருந்து அது நடக்க ஆரம்பிக்குது நடக்க ஆரம்பிக்கும் போது அதோட நிழல் அதை தாண்டி விழுது அப்போனா அந்த நிழலோட நீளத்துக்கும் அந்த ஈமு பில்லரிலிருந்து விலகி வந்த நீளத்துக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த டயக்ராமில் பார்த்துட்டிங்கன்னா ஓஏங்கிறது அந்த ஈமுவோட ஷேடோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம் ஏபிங்கிறத நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம் அப்புறம் பில்லர்ஸோட ஷேடோ என்னதாக இருக்கும் ஓபிங்கிறது ஓஏ ப்ளஸ் ஏபிமா அப்படின்னா ஓபி எவ்வளவுன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் புரியுதா என்னெல்லாம் எடுத்துக்கோன்ட்டு ஓஏ ஈமுவோட ஷேடோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஏபி வந்து ஒய்ன்னு எடுத்துட்டோம் பில்லர் ஷேடோ வந்து ஓஏ ப்ளஸ் ஏபி அப்படின்னா ஓபிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹைட் ஆஃப் த பில்லர் 30 ஃபீட்டுன்னு இந்த டயக்ராமில் இருக்குமா ஃப்ரம் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் ஓஏ பை ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏடி பை பிசி ஓஏங்கிறது எக்ஸ் ஓபிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏடி 8 கொடுத்துருக்காங்க பிசி 30 ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 பை 30 reciprocating on both side we get ரெண்டு சைடு தலைகீழ் பண்ணோம்னா a plus y by x is equal to 30 by 8 that implies 1 plus y by x is equal to 30 by 8 that implies by x is equal to 30 by 8 minus 1 that implies y by x is equal to 30 minus 8 by 8 that implies y by x is equal to 30 minus 8 28 2 ma divided by 8 That is y by x is equal to dividing numerator and denominator by 2. We will get y by x is equal to 11 by 4. This implies 4 by 11 into y. That shows the relation between the length of the shadow and the distance. That is length of the shadow is equal to 4 by 11 times distance of the emu from the pillar. So this is the relation between the length of the shadow and the distance of the emu from the pillar. Thank you for watching. Thanks for watching JMR Knowledge. Like, share and subscribe our channel JMR Knowledge.